தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் அருகே கள்ளச்சாராயம் காய்ச்சிய நபரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் டோங்ரோ பிரவீன் உமேஷ் தலைமையிலான தனிப்படை போலீசார் கள்ளச்சாராய சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மலையடி வாரத்தில் 3.5 லிட்டர் கள்ளச்சாராயம் மற்றும் 20 லிட்டர் சாராய உருள்களையும் பற்றி விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கள்ளச்சாராயம் காய்ச்சிய ஒருவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 12வது அகில இந்திய ஹாக்கி போட்டி நடைபெற்றது. கிருஷ்ணா நகரில் உள்ள செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானத்தில் 12வது அகில இந்திய ஹாக்கி போட்டி கடந்த 18ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. 16 அணிகள் கலந்து கொண்ட போட்டியில் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு லீக் போட்டிகள் நடைபெற்றது. காலிறுதி போட்டியில் கோவில்பட்டி எஸ்டிஏடி அணியும் நியூ டெல்லி பஞ்சாப் நேஷனல் பேங்க் அணியும் மோதியதில் 2-2 என்ற கோல் கணக்கில் போட்டி சமனில் முடிவடைந்தது. இதையடுத்து வெற்றியை தீர்மானிக்க ஷூட் அவுட் முறை கடைபிடிக்கப்பட்டது. இதில் பஞ்சாப் அணி 6-5 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதி பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். சென்னை தண்டையார்பேட்டையில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. நேதாஜி நகர் பகுதியில் இயங்கி வரும் சீதாகாந்தி பள்ளியில் ஏழை எளிய மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். நடந்து முடிந்த 12வது வகுப்பு மற்றும் 10வது வகுப்பு பொதுத் தேர்வுகள் வெளியானது. தேர்வில் 12வது வகுப்பு மாணவன் ஷேக் தாவூர் 600-586 மதிப்பெண்கள் உட்பட 10க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண்களை எடுத்தனர். இதனைத் தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. இதில் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பகுடி அருகே பாடல் மூலம் கள்ளச்சாராயம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தியது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கலபம் கிராமத்தைச் சேர்ந்த இளவரசன் என்பவர் நாட்டுப்புற கலைஞராகவும் சமூக ஆர்வலராகவும் இருந்து வருகிறார். இந்நிலையில் தற்போது கள்ளச்சாராய உயிரிழப்பு நிகழ்ந்து வருவதை குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பாடல் ஒன்று எழுதி வெளியிட்டார். இந்த பாடல் மூலம் கள்ளச்சாராயத்தினால் உடலில் ஏற்படும் பாதிப்பு குறித்தும் என்னென்ன பொருட்கள் கலக்கப்படுகின்றன மற்றும் உயிரிழப்பால் குடும்பங்களின் நிலை பற்றியும் எடுத்துரைத்தார். மேலும் இப்பாடல் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஸ்ரீ காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு காவிரி ஆற்றிலிருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு யாக வேள்வி சாலையில் வைத்து பூஜை செய்யப்பட்டது. அதன் பின்னர் மேலதாளங்களோடு ஊர்வலமாக கொண்டு வந்து கருட பகவான் வட்டமிட்டதை அடுத்து வேத மந்திரங்கள் முழங்க கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 34 கிராமங்களுக்கான வருவாய் தீர்வாயம் நடைபெற்றது. அம்மாபேட்டை, நெருஞ்சிப்பேட்டை, சின்னம்பட்டி உள்ளிட்ட 10 கிராமங்களில் வருவாய் தீர்வாயம் அலுவலரும் மாவட்டப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் ரெங்கநாதன் தலைமையில் ஜமவந்தி நடைபெற்றது. இந்த ஜமவந்தியில் குடும்ப அட்டை பெறாதவர்கள் இலவச வீட்டுமனை பெறுவது குறித்து விளக்கம். இந்நிகழ்ச்சியில் அந்தியூர் வட்டாட்சியர் பெரியசாமி, துணை வட்டாட்சியர் கங்கா, சமூக திட்ட வட்டாட்சியர் சண்முகசுந்தரம் உட்பட கிராம நிர்வாக அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்ட ஆட்சியராக அருண் தம்புராஜ் பொறுப்பேற்றுக் கொண்டார். கடலூர் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய பாலசுப்ரமணியம் இடம் மாறுதல் செய்யப்பட்டதை அடுத்து நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய அருண் தம்புராஜ் புதிய ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கல்வி, சுகாதாரம் மற்றும் பொதுமக்களின் குறைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். கோவை மாநகராட்சி சார்பில் சிறப்பு சொத்து வரி திருத்த முகாம் நடைபெற்றது. சரவணம்பட்டி பகுதியில் உள்ள 4 வார்டுக்கு உட்பட்ட பொதுமக்களுக்கு சிறப்பு சொத்து வரி திருத்த முகாம் நடைபெற்றது. முகாமில் சொத்து வரி மாற்றம் செய்தல், திருத்தங்கள் மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முகாமில் கோவை மேயர் கல்பனா ஆனந்த்குமார், மாநகராட்சி ஆணையாளர் பிரதாப் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்த கோரிக்கை மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு
சொத்து வரி திருத்த புத்தகங்களை வழங்கினார். இதில் கோவை மாநகராட்சி துணை ஆணையாளர் சிவகுமார், வடக்கு மண்டல தலைவர் கதிர்வேல், மாமன்ற உறுப்பினர்கள் கதிர்வேலுசாமி உட்பட அரசு துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது மற்றொரு இருசக்கர வாகனம் மோதி விபத்தில் இரண்டு பேர் படுகாயமடைந்தனர். அரிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் செம்மலை, மஞ்சுளா தம்பதியரின் மகன்கள் துரைமுருகன் மற்றும் குமரகுரு, இவர்கள் நான்கு பேரும் கள்ளக்குறிச்சிக்கு கொண்டிருந்தனர். அப்போது கொத்தாம்பாடி அருகே சென்றபோது அவருக்கு முன்னே சென்ற இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்துக்கு உள்ளானது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த செம்மலை மற்றும் துரைமுருகனை மீட்டு ஆத்தூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.